ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலசை பிரைம். நீங்கள் நம்ம ஏஎஸ்கே பர்வீன் டூ வீலர் ஒர்க்ஸுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒர்க் ஷாப் தான். நீங்கள் நம்ம எஃப்இசட் வித்தில் ஃபோர்க் இன்னர் டியூப்பை கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டியதாகி போச்சு. அது என்ன டீட்டெயில்னு பார்ப்போம். வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வண்டி எஃப்இசட் வித்தில் ஃப்ரண்டில் ரைட் சைடு ஃபோர்க்கில் ஆயில் சீல் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு ரெண்டு மூத்திர மாற்றிருக்கேன். கடைசி டைம் நான் மாற்றுறதுக்கு இன்ஜின் சார் ஆயில் சர்வீஸ் பரப்பு வந்து மாற்றிக்கலாம் சொல்லி இந்த ஃபோர்க் ஆயில் சீல் மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதெல்லாம் நினச்சுன்னா ஃபோர்க் இன்னர் டியூப்பில் கிராச்சஸ் விழுந்துருச்சு. அதனால நம்ம எத்தனை தடவை ஆயில் சீல் மாற்றினாலும் அந்த லீக் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்னா ஃபோர்க் டியூப்பை ஃபுல்லாக மாற்றணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபோர்க் டியூப் இன்னர் டியூப் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். அதை நம்ம இந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒர்க் ஷாப்பில் ஃபோர்க் டியூப் வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இது சின்ன செலவாக முடிய வேண்டியது பெரிய செலவாக வச்சிருச்சு. சின்ன மிஸ்டேக் தான். இந்த ஃப்ரண்ட் ஃபோர்க் ஆயில்சியில் வந்து மாற்ற வேண்டியது. நம்ம கொஞ்சம் லேட்டானால ஃபோர்க் டியூப்பில் கிராஷஸ் விழுந்து ஃபுல் செட்டாக மாற்ற வேண்டியதாக போச்சு. ஸோ காசு பார்த்தோம்னா ஃபோர்க் டியூப் மட்டுமே 2000 ருபீஸ் வருது, இன்னர் டியூப் மட்டும். அதுபோக ஆயில் ஆயில்சியெலாம் தனியாக வருது. ஆயில்சியில் ஒரு 380 சம்திங், அப்புறம் ஃபோர்க் ஆயில் ஒரு 180 சம்திங் வருது. இதில் வந்து 500 ml ஆயில் கொடுப்பாங்க. நம்ம ஃபுல் ஆயில் வந்து ஊற்ற தேவையில்லை. ஒரு ஃபோர்க்குக்கு கரெக்டாக 350 ml ஆயில் தான் ஊற்றணும். நம்ம எஃப்எஸ்எட் பொறுத்தளவு இந்த ஃபோர்க்குக்கு 350 ml ஆயில் தான் ஊற்றணும். மீதி 150 ml எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம வந்து 350 ml ஆயில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நான் வந்து லெஃப்ட் சைடுக்கும் சேர்த்து ஃபோர்க் ஆயில் மாற்றலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ரெண்டு கேன் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம இன்ஜின் ஆயில் ஃபோர் டிஸ்க் ஆயில் மாதிரி இந்த ஃபோர்க் ஆயிலையும் மெயின்டைன் பண்ணணும். இது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. ஃபோர்க் ஆயிலையும் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபோர்க் ஆயிலையும் நம்ம இவ்வளோ செக் பண்ணி ரெகுலராக மாற்றிக்கிட்டால் இது மாதிரி பெரிய பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ ரைட் சைடுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லெஃப்ட் சைடுக்கும் சேர்த்து ஃபோர்க் ஆயில் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் ஆயில் சீல்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மாற்ற தேவையில்லை, ஆயில் மட்டும் மாத்தினா போதும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. மாற்றிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வண்டி ஓட்டி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. ஃபோர்க்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இது. இது வந்து இப்போ டாப் நட்டு. இது ஃபோர்க் ஆயில் வந்து நம்ம வந்து யமஹா பிராண்ட்லேயே அனுப்பிட்டோம். இது வந்து 10W பிராண்டு. இது ஃபோர்க்கு யூஸ் பண்ணுறது. இதில் 500 ml இருக்குது. நம்ம 350 ml மட்டும் ஊற்றிட்டு மீதி எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒன் சைடு ஆயில் சீல் மாற்றுறதுக்கு ஆயில் சீல் வாங்கியாச்சு. நம்ம ஃபோர்க் புது டியூப் இங்கே இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் தான் 2000 வருது. இந்த ஃபுல் டியூப் வந்து 2000 வருது. நம்ம ஃபோர்க் ஆயில் சீலாம் வச்சு டைட் பண்ணிட்டாங்க நல்லா. இப்போ இந்த ஸ்ப்ரிங் கிரைண்டரில் போட்டு கரெக்டாக 350 ml ஆயில் ஊற்றுற சொன்னா. ஸோ இதுலேருந்து இந்த கேஜில் வந்து 350 ml கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். 350 ml ஆயில் வந்து நம்ம ஃபோர்க்கில் ஊற்றிடலாம். இந்த ஸ்ப்ரிங்கை போடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி போடணும். டஸ்ட் இல்லாமல் இருக்கணும். ஃபோர்க்கை டாப் நட்டை ஃபைனலாக டைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக பொசிஷனில் மாட்டக்கு முன்னாடி ஃபோர்க் டாப் நட்டை ஃபைனலாக டைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் நம்ம லெஃப்ட் சைடுக்கு ஃபோர்க் ஆயில் மட்டும் மாற்றான்ட்ருக்கேன். ஸோ அதையும் கழட்டி மாற்றணும் அடுத்த ஸ்டெப்பு. இல்லை ஃபோர்க் ஆயில் சீல நல்லா இருக்குது. ஆனால் ஃபோர்க் ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக இருக்கும், பிளாக்கிஷ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ரீசனுக்காக தான் ஃபோர்க் ஆயிலையும் ஒரு இன்டர்வெல்ல மாற்றுங்காங்க. இதுக்கு முன்னாடி அளவு எடுத்து வச்சு ஆயிலுக்கும் இந்த பிளாக் கலர் ஆயிலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ இதுக்காக நம்ம ஃபோர்க் ஆயிலையும் அப்பப்போ ஈக்குவல் இன்டர்வெல்ல மாற்றணும். ஸோ எல்லோரும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஃபோர்க்கை மாற்றும் போது முக்கியமான விஷயம், இந்த வீல் ஆக்சில் போட்டுட்டு ரெண்டும் ஒரே லெவலில் இருக்க அந்த ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபோர்க் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் டைட் வைக்கணும். இல்லைன்னா நம்மளோட அலைன்மெண்ட் மிஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெடியாக வண்டி இருக்காது. ஸோ அதுக்கடுத்து ஒன் சைட் டயர் ப்ராப்ளம், ஒன் சைட் தேயிறது, அதாவது ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்து டைட் வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணால் தான் வண்டி நமக்கு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஃபோர்க்கில் நல்லா மாட்டி முடிச்சாச்சு. ஃபைனில் அலைன்மெண்ட் பார்த்து வந்துட்டாங்க, டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபைனில் நம்ம வண்டி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ரைட் சைடுக்கு ஃபோர்க் டியூப் இன்னர் டியூப் பூசி மாற்றியாச்சு. அண்ட் லெஃப்ட் சைடுக்கு ஆயில் மாற்றியாச்சு. ஸோ எல்லாத்தையும் ஃபிட்டிங் பண்ணி வண்டி டெஸ்ட் ஓட்டி பார்த்துட்டாங்க. வண்டி நல்லபடியாக ஃபிட் ஆயிடுச்சு.
இந்த கடையோட காண்டாக்ட் டீடைல் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எட்டயபுரம் செதப்பூர் ரோட்டில் இந்த கடை இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது எட்டயபுரத்து பக்கத்தில் பிரேக் டவுன் ஏதாவதுன்னா கால் பண்ணுங்கள், கால் பண்ணி இங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வண்டி எடுத்துகிட்டு காண்பிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இலசை பயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.